ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து மதுரையில் ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு சாரீ கலெக்ஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கு சில்க் கட்டன் சாரீ, ஃபேன்சி சாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாமுத்திரிக்கப்பட்ட சாரீஸ்லாம் போட்டிருப்போம். அதே செக்ஷனில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நம்ம பேக் சைடில் கொஞ்சம் போனோம்னாக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ கலெக்ஷன் நிறையா இருக்கும். நார்மல் சாரிலேருந்து உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சில்க் கட்டன் ஃபேன்சி சாரியும். வாங்க பார்க்கலாம். டார்க் கலர் எடுத்துட்டு வாங்கப்பா. ஆமா பிரியா, போட்டுருக்கு இது 900 போட்டுருக்கு. இது 900 மினிமம். இது ஒன்று ஓப்பன் பண்ணி கேட்கும். ஆமாம், கலர் நல்லா தெரியும். அப்படியே இதாக கட்டுவீங்க அந்த மாதிரி. அவ்வளோ போயிடுச்சா? கலர் முடிஞ்சா? இப்ப இந்த ஒரு கலர் தான் இருக்காதுல்ல. சீக்கிரம் போயிருது. டக்கு டக்குன்னு நல்லா இருக்கு. சில்க் கட்டன்லாம் கரெக்டாக பார்க்க வைக்க. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சில்க் காட்டன் சாரீஸ் தான் பார்த்துக்கிருக்கோம். இது 908. ஓப்பன் பண்ணிக்க. என்ன ரேட் இது? இதுல எப்படிப்பா ப்ளவுஸ் வந்து இதுலயும் ரன்னிங் லேம் இருக்கா? முந்தி பார்டர் கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி முந்தியும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ப்ளைனா இருக்கு. சைனிங் அந்த பார்டர் கொடுத்து, பார்டர் கொடுத்து சைனிங், அதே துணி சைனிங் அந்த துணியில இருக்கு. இதுல கலர்ஸ்லாம் இருக்கா? போயிட்ஸ் என்ன இருக்கா? இதுல இருக்காடா? இதுல இருக்கு. இந்த கலரு இப்போ கோல்டன் கலர்லாம் போயிடுச்சு. சில்வர் கலர் இப்போ போட்டாங்க எல்லாத்துலேயுமே. ஃபுல்லாக சில்வர் இப்போ போயிட்டு இருக்கு. நல்லா நல்ல காம்பினேஷன் இருக்குது. பேர் எடுத்து பிரியும். அதுவும் பச்சை கலர் வராமல் தீட்டி கலர் வருது. கலரு
ஃபிளிப்கார்ட்டில் துணியே வந்து அதாவது இருக்கணும் டிசைன் வேறு மாதிரி இருக்குது அப் அண்ட் டவுனாக தான் இருக்குது ஏன்னா டிசைனே வேறு மாதிரியா ஹாஃப் சாரி கிடையாது சிம்பிளாக பாதி தூரம் பாதி சில்ஸு கீழே மட்டும் வரும் சில்ஸுக்கு மேலே மேலே இருக்குது இது கீழே இது போகிற மேலே ஒரு முட்டிக்கு மேலே நீக்கு மேலே வர மாதிரியா இது வச்சு காட்டுங்க உங்களுக்கு சும்மா அந்த கலருக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அதே ஜாயிண்டே வராது ஆனால் பார்த்துப்போம் ஜாயிண்ட் இல்லை வருது அதோட நெய்யிறப்பே கரெக்டாக அதில் கலர் கொடுக்க வச்சுருக்காங்க இது க்ளோஸ் என்ன கலர் கொடுக்குறாங்க மேலே என்ன கலர் ரன்னிங் க்ளோஸ் தான் டீபெட்டு வருது வருதா பாதி தான் அது மாறி மாறி வர மாதிரி இப்போ தெரியும் எல்லாமே இப்போ சில்வர் பட்டன்லேருந்து சில்கடன் எல்லாமே இப்போ சில்வர் கலர் தான் வர ஆரம்பிச்சு கோல்டன் கலர்லாம் இப்போ நின்றுச்சு இப்போ எல்லாத்தையும் இப்போ ரன்னிங்கில் சில்வர் கலர் ஓட்டிகிட்டு இருக்கு இது ஃபுல்லாகவே இந்த மெடிசன் இலை மாதிரி ஃபுல்லாக இலை மாதிரி க்ளோஸ் ரன்னிங்ல இருக்கா முந்திக்கு அங்கிட்டு இருக்காடா ஆமா அந்த முந்தி உள் முந்தி இருக்குல உள் முந்தி பக்கம் வருதா சரி சரி உள் முந்தி வருது நல்லா இருக்கு பாடுறதெல்லாம் விரும்ப மாட்டேங்குது இதோட ரேட் வந்து சொல்லுங்க ரேட் வந்து 894 894 சிம்பிளாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனோ எங்கேயும் போக வைக்க கட்டு பொருளுக்கு சிம்பிளாக இருக்கு கலராக இருக்குங்களா கலராக இருக்கு அழகாக இருக்குது கட்டின சிம்பிளாக நீட்டாக கோல்டன் கலரில் ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறீங்க இது ப்ளவுஸ் என்ன ரன்னிங்கில் தான் இருக்காடா ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குது நூல் சொல்ல மாதிரி இருக்கேடா அப்போ ட்ரைஸ் வாங்க அந்த மாதிரி சின்ன கலர் காம்பினேஷனாக கொடுக்கோ கண்ணாடி தெருக்கு தாமர பச்சையில் கோல்டன் கலர் தூக்கில் பாடுறது அந்த தூக்கில் அழகாக இருக்குது இது எவ்வளோ பண்ணிட்டு ஒரு ரெட் கலர் இருக்குது அயன் பண்ணி வேணா தரேன் ரெண்டு இது எப்படி லைனிங்லேயே வருதாப்பா இதுவும் சட்ட லைனிங் தானா உள்ளே வருதா உள் சைடா இது என்ன ரேஞ்ச் சொன்ன இது ரேட்டு இது ஒன்று கேட்டோம் அது காட்டி அந்த மாடல் காட்டிட்டோம்னா அது இது என்ன சில்வர் கோல்டன் கலந்து வந்துருச்சு சார் பார்டரில் ஆயிரத்தி 444 16 முந்தி கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பீகாக் போட்டிருக்காங்க மாதிரி அது கலர் காம்பினேஷன் இருக்குல்ல போட்டாத்துக்கு அப்படி மூணு வச்சு வரிசையா அப்படி எடுத்துக்கோ அவர் அந்த கலர் பண்ணி வைக்கிறது கூட இல்லை இல்லை ஆல்ரெடி சரி காட்டுறேன்
இல்லை இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது என்ன மாடல்? செக்கிரில் சின்னது என்ன இது? இதில் என்ன ரேட் இருந்ததுன்னா 84. வித்தியாசமா இருக்கு டிசைன் உள்ள டிசைன் வருது ஏன்டா முந்தியில் எல்லாம் போட்டிருக்காங்க. வேற மாதிரி டிசைனா இருக்குதா? அப்போ அதை நீங்கள் காட்டினீங்களே பிளெயின், அது மாதிரி இது ஒன்று பிளெயினாக வந்துச்சு, இதுக்கு மேலே குட்டி இலை, இது இலையே வரும். ஆனால் செல்ஃபாகவே ஒரே டிசைனாக இல்லை, வித்தியாசமாக இந்த பட்டு போடுறது மாதிரி இருக்கு, வரும் பட்டு போட மாதிரி ஒரு லுக்கு வருது, பட்டு போட மாதிரி இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இப்போ நீங்கள் காட்டினது ரெண்டுமே இப்போ பேஞ்சு சரி தான் பார்க்க போகிறாங்க. ₹400 இப்போ இது யாரும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்களா? இது தனியாக இதை போட்டால் இருக்குது, இந்த மாதிரி கலர் கலர் இதில் என்னென்ன கலர் இருக்கோ வைங்கப்பா, தனியாக இருக்குதா? இதை போட்டால் இருக்கு கேடா, இதெல்லாம் 261 ரேஞ்சு, இதெல்லாம் இதெல்லாம் 261 இதெல்லாம் அங்கே க்ளீப் வச்சுருக்கு எல்லாம் இருக்கு இல்லை, இதெல்லாமே என்ன இருக்கு அச்சா கலர் தான், அது 400 இதெல்லாமே பேன்சி சாரீஸ் தானா? இது எப்படி, இது எப்படி இப்போ டிசைன் எப்படிப்பா? இது பிளெயின் சாரீ, பிளெயினில் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுங்க எப்படி அந்த மாதிரி இருக்குதா? லைட் எப்படி இப்படி காட்டுவீங்களே விரிச்சு லைட்டு அந்த மாதிரி, அதே மாதிரி ஒரு நம்பிக்கை தான் பிளெயினாக வருது இல்லையாண்டா?
இதுக்கு ப்ளவுஸ் 1 மீட்டர் இருக்குமா? ஆ 1 மீட்டர். ஆ இந்த ரேட் வந்து ப்ளவுஸ்க்கு ரேட்டா? இந்த ரேட் இப்போ இதில் போட்டு ரேட் ப்ளவுஸ்க்கு ரேட் அதிகமா? ஆ ரேட் கூட ப்ளவுஸ்க்கு. ஆ இது சில்க் சாரி மாதிரி பெருசு, ரொம்ப நம்ம இதில் வர இந்த சாரி தான் மேலே ஹேங்கிங் மாட்டுக்காங்க, வரும் காமிச்ச சாரி தான் ஹேங்கிங் மாட்டுக்கிறேன் மேலே. ஆ சாரி பார்த்தீங்களா? அதான் அது பொம்மை என்ன போட்டு இந்த சைடு இப்போ நான் பார்த்து பொம்மையை போட்டுருக்காங்களா? இதுவும் இது இதுவும் இந்த விஷயம் இந்த சைடு இப்போ காட்டினாங்களா? அது ஒப்பு மணி லைட்டு கிளார் அடிக்குது, கிளார் அடிக்குதா? ஆ அந்த சைடு நீ டிசைன் தெரியாது, டிசைன் தெரியாது, சீக்வன்ஸ் தெரியாது. இது கைக்கும் உடம்புக்குமா? கைக்கு உடம்பு டிசைன் இருக்குது. வேற என்ன பேன்சியாக இருக்குது இப்போ? இது இது ஒரே ஒரு நிமிஷம், இது இது ஒரே டிசைன் தானா இது? அப்பா ஏன் வேறு மாடலா? இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அந்த க்ரீனும் ஆரேஞ்சும் சேம். இது இது இல்லையா? இதுவும் அது சேமாக இருக்கும். இது ஒரு வித்தியாசம், இது டைனிங்காக இருக்குது. இது ஒரு துணியை பொறுத்து ஃபுல்லு மட்டும் இருக்கேன்டா, ஹெவியாக இருக்குது. மாடிக்கு மட்டும் போட்டு ஒரு எவ்வளோ பாசி ஏண்டா, ஃபுல்லாக பாசி எம்ப்ராய்டிங் பண்ணி துணியில் இது ஹேண்டுக்கும் அது கழுத்துக்கு ஒரு தரா இது எவ்வளோ இது ரேட்டு? ஆயிரத்தி 1690. அந்த கிரீன் கலர் மாதிரி கட்டணும், டார்க்காக இருக்குது. அந்த கலர் கலர் டார்க் கலர் தான் கட்டணும். ஆ இதான் நான் ஐயா, இது நீ காட்டின மாடல் ஏன்டா? இந்த இது அது நீ காட்டின மாடல். ஆமாம் ஆமாம், கைக்கு அது உடம்புக்கு வேணா. வேற என்ன கலர் டார்க் இருக்கு? திரும்பி இந்த கடையை எடுத்தோம், திரும்பி இன்னைக்கு இங்கிட்டு வந்துருவோம். 1690. கீழே பார்டரா இது? பார்டரு துணிகள் இப்படி கலரா தெரிஞ்சு. ஆமா அது இந்த மாதிரி கலர் பட்டு தர முடியாது. ஆமா
மூணு கலர் தான் மாஸ் கலர்னா இந்த மாதிரி நீங்க துணியில கட் பண்ணினா அந்த பக்கம் ஸ்டார்டிங் அப்படின்னு வைக்கிறது நம்ம ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கு சாரி கலர்ஸ்னு கலெக்ஷன்லாம் நிறையா இருக்கு. அண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. சரி அதான் பார்த்தோன்னா சரி நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பார்க்கட்டும் பார்த்துட்டு எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லி இங்கே வாங்கிட்டு சொல்லி தான் காய்ஸ் நான் ரெடி நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.